வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மட்டன் கொத்துக்கறி. இதுக்கு நான் மட்டன் வந்து இந்த மாதிரி சாப் பண்ணி வாங்கி எடுத்து வச்சிருக்கேன். ஆனியன் வந்து ஒரு 4 ஆனியன், இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால ஒரு 4 வெங்காயம் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பீட்ரூட் வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இரும்பு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். பிளெயின் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சதும் வெங்காயம் போட்டுடலாம். நல்லா வெடிச்சிருச்சு, இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம கறி சேர்த்துடலாம். சரி, நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த கொத்துக்கறி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்லா இந்த கறி வந்து இதுலேயே வேகணும், இந்த ஆயிலே வேகணும். ஒரு குறைஞ்சது ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது ஆகும். அதுக்கப்புறம் நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். இது வச்சு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். அப்படியே வதக்கிக்கலாம். இப்போவே கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இது ரெண்டுத்தையும் சேர்த்துடுறேன். இது ஸ்டேஜில் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு நம்ம பீட்ரூட் சேர்த்துடலாம். இப்போ இந்த கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த பீட்ரூட் சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைச்சும் போடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி சாப் பண்ணி போட்டிங்கன்னா ஃப்ரீயாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த பீட்ரூட் இந்த கறி கொஞ்சம் வேகிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வேக வந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஏற்கனவே ஃப்ரை பண்ண தூள் தான், அதனால் கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான மட்டன் கொத்துக்கறி வித் பீட்ரூட் ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட் சாப்பிடாத பசங்க, மட்டன் சாப்பிடாத பசங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான மட்டன் கொத்துக்கறி ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி பீட்ரூட் போட்டு பண்ணியிருக்கேன். பீட்ரூட் சாப்பிடாத பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பூரி, சப்பாத்தி, தோசைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ரோல் பண்ணி கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. சாம்பார் சாதம், ரச சாதத்துக்கு ரொம்ப ஆப்டான சைட் டிஷ் இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.